அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி வாழ் தமிழ் மண்ட நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இன்றைய தேதி 22/12/2022. கொரோனா குறித்தான தகவல்கள் நிறைய சகோதரர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. பிசிஆர் டெஸ்ட்டு கட்டாயமா, வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுமா, ஊர்லேயும் பிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறாங்களே என்ன சிச்சுவேஷன் அப்படி இப்படின்னு எல்லாமே கேட்டிருந்தாங்க. இதுவரைக்கும் இன்று வரைக்கும் இப்போதைக்கு வரைக்கும் சொல்லப்போனால் இப்போதைக்கு வரைக்கும் எதுவுமே கிளியர் டீட்டெயில்ஸ் இல்லை. தமிழக அரசிடமிருந்தோ இல்லாட்டி இங்கேருந்து ஏர்லைன்ஸில் இருந்தோ எந்த ஒரு கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸையும் பார்க்க முடியல. தமிழக அரசிடமிருந்து எந்த ஒரு ஜீவமும் பார்க்க முடியல. இப்போ வந்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொரோனா குறித்து மக்கள் அச்சம் கொள்ள வேண்டான்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. மக்களை பாதுகாக்க அரசு தயார் நிலையில் உள்ளதாகவும் அவங்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. மேலதிகமாக சர்வதேச விமான நிலையங்களில் வந்து வரக்கூடியவர்களில் ரேண்டமாக இப்போ பிசிஆர் டெஸ்ட் எடுத்து பயணிகளை வந்து பரிசோதனை செய்யலான்னு சொல்லி ஒரு அறிவுரை பரிந்துரை இந்த மாதிரி தான் வந்து ஆலோசனை கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்க மாதிரி தகவல் வந்திருக்கு. செய்திகளையும் அதுதான் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அறிவுரை பரிந்துரை அந்த மாதிரி தான் வந்திருக்கு. எதுவுமே கம்பல்சரி ஆக்கலை. ஆர்டிபிசிஆர் குறித்தாகவோ இல்லாட்டி மற்ற ஏர் சுவைதா இல்லை இதெல்லாம் கம்பல்சரி ஆகுது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே வந்து வதந்தியாக தான் வந்துட்டுருக்கு. எதுவுமே ரெகுலேஷன்ஸ் மாதிரியோ ஜீவோ மாதிரியோ எங்கேயுமே காண கிடைக்கல. ஸோ மக்கள் வந்து அச்சம் கொள்ள வேண்டாம். எந்த தகவல்கள் ஆதாரபூர்வமாக வந்துச்சுன்னா நம்ம சவுதி வாழ் தமிழ் மன்றம் தளத்திலே வந்து நம்ம போடுவோம். ஸோ இப்போதைக்கு இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. சர்வதேச விமான நிலையங்களில் வரக்கூடிய பயணிகளிடமிருந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து பரிசோதனை செய்ய அறிவுரை பரிந்துரைக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் வந்து உத்தரவு போட்டிருக்காப்புல. சென்னையில் வந்து நடந்த ஆலோசனை கூட்டம் தான் இதுதான் இப்போதைக்கு வந்துள்ள தகவல். மற்றபடி வேறு எந்த ஜிஓஓ ரெகுலேஷன்ஸோ இப்போதைக்கு இல்லை. ஸோ பழைய நிலையிலே நீங்கள் வந்து பயணிக்கலாம். ஸோ மக்கள் வந்து அச்சம் கொள்ள வேண்டாம். ஓகே, சமூக வலைத்தளங்களிலோ இல்லாட்டி மற்ற மீடியாக்களிலோ வரக்கூடிய செய்திகளை நம்பி யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம். சவுதி அரசும் எந்த ஒரு ரெகுலேஷனும் இது வரைக்கும் போடலை. அதே மாதிரி விமானத்தில் பயணிக்கக்கூடியவர்களுக்காக அந்த ஏர்லைன்ஸ் காக்காவிலிருந்தோ இல்லாட்டி வேறு ரெகுலேஷன்ஸ்லேயோ எந்த ஒரு ரெகுலேஷன்ஸும் இது வரைக்கும் போடலை கொரோனா சம்மந்தமாக. ஓகே, மக்கள் வந்து அச்சம் கொள்ள வேண்டாம். ஏதாவது தகவல்கள் ஆதாரப்பூர்வமாக வரும் பட்சத்தில் நம்ம சவுதி வாழ் தமிழ் மன்ற தளத்திலேயே பதிவிடுவோம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.